இருப்பங்கள் பயன்படுத்தும் மாற்றிவிடும் இசையா உந்தன் சித்தம் போல் என்னை நடத்தும் உன் விருப்பங்கள் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுடைய பயணத்தை உங்களுடைய படிப்பை தொழிலை போக்குவரத்தை நல்ல மருத்துவ ரிசல்ட்டை ஆண்டவர் தரும்படியும் பாதுகாத்து வழிநடத்தும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் பிரியமான சகோதர சகோதரிகளே கலிலேயோ ஒரு பக்தியான கத்தோலிக்கர் ஞாயிறுதோறும் தவறாத திருப்பலிக்கு செல்லக்கூடிய நபர் வாரம் ஒருமுறை ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கேற்பவர் அதே வேளையில் மிக சிறந்த அறிவியலாளராகவும் விளங்கினார் ஒருமுறை அவர் அடுத்த வாரம் சூரிய கிரணம் ஏற்படும் என்று முன்னுரைத்தார் குருக்களும் மற்றவர்களும் இதை தவறாக புரிந்து கொண்டு சூரியன் மறையப் போகிறது அதைத் தொடர்ந்து உலகம் அழிவும் இரண்டாம் வருகையும் இருக்கும் போதிக்க ஆரம்பித்தனர் இது உலக அழிவு அல்ல என்று கலிலேயோ சொன்ன போதிலும் யாரும் அவருக்கு செவிமடுப்பது போல் தெரியவில்லை குருக்களின் வார்த்தைகளை நம்பி மக்களும் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் ஈடுபட்டு உலக அழிவை சந்திக்க தங்களையே தயார்படுத்தி கொண்டனர் மக்கள் எந்த அளவிற்கு வந்தார்கள் என்றால் பாவ மன்னிப்பு வழங்கிய குருக்களின் கை ஓய்ந்து போயிற்றாம் கலிலேயோ குறிப்பிட்ட சூரிய கிரணம் ஏற்பட்டது அதாவது பகல் நேரத்தில் சூரியன் மறைந்தது உலகமே இருட்டில் மூழ்கியது ஆனால் 20 நிமிடங்களில் மீண்டும் தோன்றியது இப்போது அனைவரும் கலிலேயோவை குறை சொல்ல ஆரம்பித்தனர் திருச்சபையின் விசுவாசத்தோடு விளையாடுவதாக அவரை தீர்ப்பிட்டனர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இன்றைய நச்சுயதியில் வரும் நிகழ்வுகள் வரலாற்றில் பல காலகட்டங்களில் நடந்தேறியுள்ளன ஆனால் அவற்றை மனமாற்றத்திற்கான இறைவனின் அழைப்பாக பார்க்காமல் உலக முடிவு என்று சொல்லி மக்களை பயமுறுத்தியவர்கள் பலர் இயேசு உலக முடிவை பற்றியோ இரண்டாம் வருகை பற்றியோ குறிப்பிட்டது மக்களை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக மக்கள் தங்கள் வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளவே என்பதை மனதில் நிறுத்துவது அவசியம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்களை வாசிக்க கேட்கும்போது ஒரு விதமான பயம் நம்மில் ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க இயலாது அதனால்தான் நம்மில் பலர் வாசகத்தை கவனிப்பதே இல்லையோ அதாவது உலக முடிவு பற்றி இயேசுவின் வார்த்தைகளை லூக்கா நமக்கு தருகிறார் அவ்வாறு உலக முடிவு ஏற்படும் போது மானிட மகனின் இரண்டாவது வருகை இருக்கும் என்று தெரிவிக்கின்றார் இந்த உலக முடிவுக்கு வருவது எப்போது என்று நமக்கு தெரியாது அது பற்றி அதிகம் அக்கறைப்பட வேண்டியதும் அவசியமில்லை அதே நேரத்தில் மற்றொரு உலகம் பற்றி பார்க்கலாம் நான் நமக்கென்று கட்டியிருக்கும் உலகம் அது பிறரை பற்றிய எதிர்பார்ப்பு மற்றவர்களை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள் வாழ்வை பற்றிய கற்பனைகள் பிறர் நம்மில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கங்கள் போன்றவற்றினால் இந்த உலகத்தை நாம் உருவாக்கியிருக்கின்றோம் இவ்வாறு நமக்கு நாமே உருவாக்கியிருக்கும் இந்த உலகம்தான் நம் உறவுகளை கட்டுப்படுத்துகிறது நம் எண்ணங்களை இயக்குகின்றன சிந்தனைகளை செதுக்குகின்றது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எதிர்மறையான அம்சங்களிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதோ உலக முடிவை பற்றி
நாம் கவலைப்படுவதை விட உலகம் எப்போது வேண்டாலும் அழியட்டும், இதோ என்னுடைய ஆண்டவர் எப்போது வேணாலும் வரட்டும், நான் சித்தமாக ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு பயணிக்க இதனாளுடைய வாசங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆம், எப்போது உலகம் அழிந்தால் என்ன? வருகின்ற இந்த திருவருகை காலத்திலாவது நல்ல உப்புரவு அருள் சாதனம் பெற்றவனாக, மன்னிப்பு வழங்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய நபராக என்றும் வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ உன்னுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு மாதத்தில் உன்னுடைய பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். மெசியா வந்துவிட்டார், கடவுள் நமக்குள் இருக்கின்றார், நம்மில் இருக்கின்றார் என்று உயர்ந்த மனப்பக்குவத்தோடு, இதோ அப்படிப்பட்ட அக்கறையோடு நீ வருகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு மீட்பளிக்கின்றீர், விடுதலை கொடுக்கின்றீர் என்ற பெரிய உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விசுவாசத்தினால் பிழைத்திட வேண்டும், வீரமாய் சாட்சியாய் வாழ்ந்திட வேண்டும். விசுவாசத்தினால் பிழைத்திட வேண்டும், வீரமாய் சாட்சியாய் வாழ்ந்திட வேண்டும். கனிதரும் மரமாய் வளர்ந்திட வேண்டும், கனிதரும் மரமாய் வளர்ந்திட வேண்டும். கருத்தாய் உன்னை நான் பற்றி கொள்ள வேண்டும், கருத்தாய் உன்னை நான் பற்றி கொள்ள வேண்டும். மாற்றிவிடும் இசையா.